பங்குச்சந்தை ஊழல் வழக்கில் ஜாமீன் கோரிய சித்ரா ராமகிருஷ்ணன் மனுவுக்கு பதில் அளிக்குமாறு சிபிஐக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய பங்குச்சந்தை முறைகேடு வழக்கில் கைதான சித்ரா ராமகிருஷ்ணன், ஆனந்த் சுப்பிரமணியன் ஆகியோரின் ஜாமீன் மனுக்கள் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி சஞ்சீவ் அகர்வால் முன்னிலையில் கடந்த மே 12 விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி மனுதாரர்களுக்கு ஜாமீன் வழங்குவதற்கு போதிய காரணம் இல்லை என்று கூறி அந்த மனுக்களை தள்ளுபடி செய்துவிட்டார். இதற்கு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோதும் இந்நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் சித்ரா ராமகிருஷ்ணன் தரப்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கு நீதிபதி சுதீர்குமார் ஜெயின் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சித்ரா ராமகிருஷ்ணனின் ஜாமீன் மனு மீதான நிலைப்பாட்டு குறித்து விரைவில் பதிலளிக்க சிபிஐக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு அடுத்த விசாரணை வருகிற மே 31 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.